ശ്രീം തത്പുരുഷാച വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത് ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. എൻ മനതിൽ നിറന്ന മര്യാദക്കുറിയ രാജയോഗം നേയർക്ക് 2019 ആണ്ടിൻ ഇനിയ പുത്താണ്ട് നൽവാഴ്ത്തുക്കൾ. ஆழ்ந்த சிந்தனையும் அனுபவ ஞானமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யதார்த்த சிந்தனையால் ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான ஆண்டாக, மகத்துவம் நிறைந்த ஆண்டாக இந்த 2019 புத்தாண்டு அமையப்போகுது. பொதுவாகவே புத்தாண்டு உதயமாகும் பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் நவக்கிரக கோச்சாரப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் படியும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாக வர்றதுனால தனபலம், பணபலம், படைபலம், சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய வாக்குறுதி இவை அனைத்துமே இந்த வருஷத்தில் நிறைவேறும். என்றைக்கோ, எந்த மாதமோ, எந்த வருஷத்திலோ கொடுத்த வாக்குறுதிகளை இந்த வருஷத்தில் நிறைவேற்றி காட்டக்கூடிய, மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்டக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக உருவாகும். பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் வர்றது அற்புதமான சிறப்புங்க. பல்வேறு வகையில் பாக்கியங்கள் அதிகரிக்கும். செல்வம், நிதி, வருமானம், வெகுமானம் அப்படிங்கிறத விட அனைத்து வகையிலும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத பாக்கியங்கள் இந்த வருஷத்தில் சேரக்கூடிய அமைப்பு நிஜமாகவே சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே பாக்கிய ஸ்தானத்தில் சப்தம ஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறது அற்புத சிறப்பு. ஜென்ம ராசி அதிபதி குரு பகவானும் புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அதைவிட சிறப்பு. அந்த குரு பகவான் வந்து ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை வந்து பார்வை, ஐந்தாம் பார்வையாக பார்க்கறது அதைவிட சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகள் நிறைய இருக்கிறதுனால கடந்த காலங்களில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு இந்த வருஷத்தில் மிகப்பெரிய சீர்மிகு சிறப்புகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சுக்கள் உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு புத்திரப்பேறு உருவாகும். புத்திரப்பேறு உருவான ஒரு சில குடும்பங்களில் பெற்றவங்க பேச்சை கேட்காத குழந்தைகள் இந்த வருஷத்தில் பெற்றவங்களை மதிக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். மாதா, பிதா, குரு என்ற மகத்துவத்தை புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கலஸ்தரம் அமையாமல் கவலைப்பட்டவர்களுக்கு கலஸ்தரம் அமையும். கலஸ்தரம் அமைஞ்சும் கவலைப்படுறவங்களுக்கு ஒரு ஆறுதலான கனிவான சூழ்நிலைகள் அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலங்களில் கல்வி அப்படிங்கிற வித்தையை கற்றுக்கிட்டு, கல்விக்கு மேலான ஒரு சில வித்தைகளை கற்றுக்கிட்டு, அதற்கு தகுந்த உத்தியோகம் இல்லாமல் தூக்கமில்லாமல் இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற பாக்கியவான்களுக்கு இந்த வருஷத்தில் நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும். உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த வேலைவாய்ப்பு அமையும். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் பஞ்சமாதிபதியாக, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதியாக வர்றது, அதே சமயத்தில் அஷ்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சந்திர பகவானோடு சேர்ந்திருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வகையிலும் நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய வெற்றிகளையும் அதே சமயத்தில் வருமானங்களையும் அதற்கு மேலான வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருமனங்கள் ஒரு மனம் ஆகாமல் இருந்தால் கூட இந்த வருஷத்தில் அந்த இருமனங்களும் ஒருவருக்கொருவர் புரிந்து ஒரு மனமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் அதிகமாகும். அதே சமயத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அருகதையோடு அமையும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். வீண் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள், அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு, சமாதானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் சிறப்பாகவே அமையும். மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் அள்ளல் பட்டவங்க இந்த வருஷத்தில் துள்ளலோடு வளம் பெறக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் 2019 மிகப்பெரிய சிறப்பு. சிறப்புகள் நிறைந்த இந்த வருஷத்தில் வருடம் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில், அதாவது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல கடக ராசியில் ராகு பகவானோடு மாந்தி பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால
தேவையில்லாத தொந்தரவுகளோ அல்லது எதிர்ப்புகள் வலுவாகக்கூடிய சூழ்நிலைகளோ அல்லது ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய, ஏனால் காலமும் நேரமும் நமக்கு கடைசி வரையில் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, அந்த மாதிரி கால நேரங்கள் மாறி வந்தால் கூட கனப்பொழுதும் நீங்கள் எந்த வகையிலும் ஏமாறாத ஒரு தோற்றத்தையும் ஏமாறாத ஒரு ஏற்றத்தையும் எல்லா வகையிலும் எதிர்பார்த்த மாற்றத்தையும் சந்திக்கணும் அப்படின்னா 2019 வரக்கூடிய பரிகார சாஸ்திரப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது 3ஆம் தேதி வரக்கூடிய நாட்களிலேயோ அல்லது 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களிலேயோ முருகன் சன்னதியில் நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு நீங்கள் மஞ்சள் நிற வஸ்திரம் தானம் பண்ணீங்க அப்படின்னா, யாராவது ஒரு 3 பேருக்கு, முன்பின் தெரியாத 3 பேருக்கு முருகன் சன்னதியிலேயே மஞ்சள் வஸ்திரம் தானம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய அதாவது இந்த 2019 உண்டான மிகப்பெரிய பலன்களை அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அந்த மாதிரியான பாக்கியங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வ அனுகிரகம் வேணும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வ அருளும் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உங்களுக்கு வருடம் முழுவதும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க, பயப்பட வேண்டாம். நேயர்களே, 2019 12 ராசிகளுக்கான அதாவது 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான ஆண்டு பலன்களை உறுதியாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம், பரிகாரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் 2019 புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதாவது மீண்டும் ஒருமுறை சொல்கிறேங்க, என் மனதில் நிறைந்த மரியாதைக்கு உரிய ராஜ யோகம் நேயர்களுக்கும் அதே சமயத்தில் என்னை மனதார மதிப்பவர்களுக்கும் மறைமுகமாக எதிர்ப்பவர்களுக்கும் இந்த 2019 புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலும் நீங்கள் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து மத கடவுள்களையும் அனைத்து சக்திகளையும் மீண்டும் ஒருமுறை பிரார்த்தித்து எனது பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.